நம்ம சிவகார்த்திகேயன், அதிதி சங்கர் இவங்களுடைய நடிப்பில் மிக பிரம்மாண்டமாக உருவாயிருக்க படம் தான் மாவீரன். இந்த படத்தை மாடர்ன் அஸ்வின் இயக்கியிருக்காரு. இந்த ஒரு படத்தின் மீதான எதிர்பார்ப்பை ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சிவகார்த்திகேயன் இதுவரைக்கும் நடித்த படங்கள்லேருந்து முழுக்க முழுக்க இந்த படம் மாறி இருக்கும். முழுக்க முழுக்க சிவகார்த்திகேயனை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படம் முன்னிறுத்தும் அப்படின்றது தான் படத்தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது. அதை சிவகார்த்திகேயனும் ஆணித்தனமாக சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சிவகார்த்திகேயனை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கலாம். அந்த காமெடி கலந்த ஹீரோ அப்படின்றதுக்கு தற்போது ஒரு எண்டு கார்டு கிடச்சிருக்கு அப்படின்றதா அவர் சொல்லியிருந்தார். இதனாலேயே படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது. அதே போல் ப்ரமோஷன் அப்படின்றது பட டீம் பக்காவாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. நாளைக்கு இந்த மாவீரன் படத்துக்கான ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெய்லரை லான்ச் பண்ண போகிறதா ஏற்கனவே படத்தையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே வேளையில் தற்போது ட்ரெய்லர் எந்த டைம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத படத்தையும் தற்போது அஃபிஷியலாக படத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த வகையில் மாவீரன் படத்துக்கான ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மாலை 7 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சன் டிவி அவங்களுடைய யூடியூப் சேனலில் தான் மாவீரன் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண பிறகு தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா சில ப்ரோமோ வீடியோக்களையும் படத்தையும் ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த படம் சிவகார்த்திகேயன் கேரியரில் மிகப்பெரிய அளவில் ஒரு வசூல் சாதனையை படைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்த பிரின்ஸ் படம் மிக மோசமான ஒரு படமாக இருந்துச்சு. எதிர்வினைகளை அதிகமாக சம்பாரிச்சிருந்துச்சு. அது எல்லாமே அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு இந்த மாவீரன் படம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த மாதிரி திரைக்கதையாக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு கூட ரசிகர் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நாளைக்கு 7 மணிக்கு இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வரும்போது கண்டிப்பாக ரசிகர்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்டாக இந்த படம் இருக்க போகுது அப்படின்றது ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிய வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற சிம்பிளாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.